சோ இது தமிழ்நாடு கேட்ட படம் கிடையாது இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா அந்த கண்டென்ட் ஏத்துக்குறாங்க வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த கண்டென்ட் ஏத்துக்குறாங்க இவங்க ஒரு நாளோட வருமானத்துக்காக எங்களுடைய சின்ன படத்துடைய வருமானத்தை பாதிக்கப்பட வைக்கிறாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிகா இன்றைக்கி வி த்ரீ படம் வந்து உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆயிருக்கு படம் எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லி நேயர்கள் வந்து ரிவ்யூலே கொடுத்துருக்காங்க படம் எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம ரசிகர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சூப்பர்மா சூப்பர்மா ஃபேமிலி ஓரியன்ட் ஃபேமிலியும் பார்க்கலாமா வர்லட்சுமி மேடம் எப்படி சார் சூப்பர் சூப்பர் ஷி இஸ் த மெயின் ரோல் ஃபார் திஸ் பிக்சர் பெண்கள் பாதுகாப்பு நம்மளா ஏற்படுத்திட்டுனாலும் இந்த சூழ்நிலைகள் கெடுக்கிறதுனாலதான் பாதுகாப்பு இல்லாம போவோம் அந்த இந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் படம் நல்லா இருக்கு மேடம் ஸ்டோரி வைஸ் நடிச்சிருக்காங்க மேடம் வந்து வரலட்சுமி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க பெண்களுக்கு இங்க இப்ப வந்து பாதுகாப்பு இருக்கா இல்லையா கண்டிப்பா பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் கவர்மெண்ட் கொடுக்கணும் ஏன்னா இந்த காலத்துல வந்து பெரிய பெரிய இருக்கப்பட்ட பசங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க அப்பாவி பசங்க வந்து உக்காந்து தம் அடிச்சு சும்மா தான் உக்காந்துருப்பாங்க ஆனா ஒரு கல் பின்னால இருந்து யாரும் அடிச்சு அவனை பிடிச்சிட்டு போயிட்டு மாட்ட வைப்பாங்க அப்பாவி பசங்க வந்துட்டு இந்த காலத்துல ஃபேமிலி ஓரியன்டான படம் ஃபேமிலி ஆமா எல்லாரும் சேர்ந்து பார்க்கப்படும் எல்லாருமே பார்க்கலாம் குழந்தைங்க கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு என்ன மாதிரி ஸ்டோரினா இது வந்து ஒரு கிரைம் பிளஸ் ஒரு ரேப் அது கேஸ் அது சம்பந்தமான ஸ்டோரி ஃபேமிலி ஓரியன்டட் தான் ஃபேமிலி தான் கட்டாயம் ஃபேமிலி தான் பார்க்கணும் குழந்தைகளோட பார்க்கலாம் தாராளமா பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றீங்களா இல்லன்றீங்களா பாதுகாப்பு இல்ல கட்டாயமா இல்ல அதுக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே ஒத்துதான் ஆகணும் நானும் ஒத்துக்கணும் நீங்களும் ஒத்துக்கணும் அவர் எல்லாருமே ஒத்துதான் அப்ப பொண்ணுங்க நடக்கவே முடியாது அந்த ரோட்ல இல்ல நடக்கலாம் சூரா நடக்கலாம் தாராளமா நடக்கலாம் ஆனா எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு இருக்கானா இல்ல இல்ல ஒரு சில இடத்துல இல்லாம இருக்கு அது பெரிய இஷ்யூ ஆகுது சோ இது தமிழ்நாடு கேட்ட படம் கிடையாது இந்தியா ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா அந்த கண்டென்ட் ஏத்துக்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த கண்டென்ட் ஏத்துக்குறாங்க இது எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது வரலட்சுமி மேடம் எப்படி சார் மேடம் வந்து இது வரைக்கும் பண்ண படத்துல இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ஒரு அருமையா பண்ணியிருக்காங்க சமுதாயத்தினால இந்தியாவில் வந்து பெண்களுக்கு எப்போதுமே பாதுகாப்பு உள்ள ஒரு நாடு இந்தியா தான் அதுலேருந்து அதுலேயும் தமிழ்நாடு பெஸ்ட்டு என்ன இந்தியாவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடுன்னு எடுத்திங்கன்னா இந்தியாவில் வந்து அது ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு வந்து பெஸ்ட்டான ஒரு ஸ்டேட்டு தான் அதில் எந்த மாற்றம் கிடையாது இது வந்து பெண்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் பெண்களுக்கான படம் பெண்களுக்கான படம் உண்மையிலேயே வந்து ட்ரூ ஆல் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான் இது இம்பார்ட்டன் வந்து பெண்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து மெயினாக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதனால வந்து இப்போ எல்லாருமே ஆல் ஆடியன்ஸ் பார்க்கலாம் அதில் எந்த மாதிரி எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் பெண்கள் முக்கியமாக பார்க்கலாம் அதில் எந்த மாற்றம் கிடையாது எந்த சினிமா எடுத்துக்கிட்டாலும் வெள்ளிக்கிழமை தான் திரையரங்குக்கு வரும் வெள்ளிக்கிழமை தான் உலகம் முழுக்க வெள்ளிக்கிழமை தான் திரையரங்கு வரும் சில பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படங்கள் வந்து வேலைக்கிழமையும் வருது சந்தோஷம் ஒரு நாள் முன்னே வருது பரவாயில்ல இப்போ வரப்போகிற ரெண்டு பெரிய படம் வந்து புதன்கிழமை வருதுன்னு சொன்னாங்க எங்களுடைய 7 நாள் அதில் 2 நாள் அடிப்படுது இவங்க ஒரு நாளோட வருமானத்துக்காக எங்களுடைய சின்ன படத்துடைய வருமானத்தை பாதிக்கப்பட வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இப்போது 9ஆம் தேதி வரா மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துட்டுருக்கு இது மாதிரி வர்றது வந்து இது பெரிய ஒரு அநீதியாக இருக்கும் சினிமா துறைக்கே ஒரு இது தவறான ஒரு முன் உதாரணமாக இருக்கும் நம்மளுக்கு நடக்காது நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க ஏதாவது காலகட்டத்தில் ஏதாவது இடத்துல அது அந்த தவறு நடக்கும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுக்கும் வரேன்னு சொல்கிறீங்க சொல்லியிருக்காங்க 13 செகண்டுக்கு ஒரு ரேப் நடந்துட்டு இருக்குது இந்தியாவில் பெண்களுக்கு அப்போ பாதுகாப்பு இல்லையா சார் இந்த சமுதாயத்தில் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு இப்போ வரைக்கும் இல்லை பாரதியாகவே சொல்லிட்டு போய்க்கு அப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட் 12 மணிக்கு ஒரு 100 பவுன் நகையோட பீச்சில் நீங்கள் நடந்து போங்க அது அந்த பாதுகாப்பு இருந்துருச்சு அப்படின்னா நீங்க போய் கண்டிப்பா இருக்காது நானே சொல்றேன் அப்ப எப்படிங்க அப்ப இது நாமளைக்காது தற்காப்புக்காக சில விஷயம் தற்காப்புக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும் கத்துக்கணும் எல்லாருமே சிலம்பம் கத்துக்கணும் எல்லாருமே ஃபிளெக்சிபிளா இருக்கணும் எல்லாருமே ஆள டவுட் பட்டுட்டே இருக்கணும் பெண்கள் படாம இருக்கவே முடியாது டவுட் இல்லாம இருக்கவே கூடாது யாரா இருந்தாலும் அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு ஒரு சில இடங்கள் நல்லா பாதுகாப்பு இருக்கு ஒரு சில இடங்கள பாதுகாப்பு இருக்கு ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் பாதுகாப்பு இல்லைன்னா அது சமூகத்தின் மீது குற்றம் இருக்குது அந்த பெண்கள்கிட்டே சில இடங்கள் குற்றங்கள் இருக்குது வீட்டுக்கு தெரியாம வெளியில வர்றது மிட் நைட்ல பாய் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு போறது வர்றது பசங்க தப்பே பண்றது நான் பசங்களையும் குறைச்சு நல்லவங்கன்னு சொல்லவில்ல பெண்களும் சரியா இருக்கணும் பசங்களும் சரியா இருக்கணும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கரெக்டா இருந்தாங்கன்னா எதுக்கு பிரச்சனை வருது அதுதான் கரெக்டா அஸ் அ டைரக்டர் இந்த படத்தை ஏன் மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இது மக்களுக்காக எடுத்துக்கப்படும் கண்டிப்பா அதுக்காக மக்களுக்காக அவேர்னஸ்க்காக அவேர்னஸ்லாம் இல்லைங்க
மக்களுக்கு இன்னைக்கு போற பிரச்சனையை பத்தி நான் பேசிருக்கேன். அவேர்னஸ்னால உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தான், உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தான் ஃபுல்லா. ஃபேமிலி ஓரியண்டட் படமா சார்? கூட பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கக்கூடிய விஷயம். ஓகே, நீங்க நேத்துக்கு என்ன சொல்றீங்க, இந்த படம் வந்து என்ன கருத்தை சொல்ல போகுது, ஸ்டோரி என்ன மாதிரி? ஆ, ஒரு பாலியல் தொல்லைக்கு ஒரு தீர்வு இந்த படத்துல சொல்லியிருக்கோம். கண்டிப்பா குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பார்த்து நான் சொல்லியிருக்க தீர்வு ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிவிக்கணும், அதான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஹியூமன் பீனா, இந்த பொண்ணுங்களுக்கு இந்த சமுதாயத்துல பாதுகாப்பு இருக்கா இல்லையா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னு தான் சொல்லணும். அதை மீறிஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? நான் அதை பத்தி நான் இன்னும் அனலைசிஸ் பண்ணல மேடம், பண்ணியிருந்தா கண்டிப்பா சொல்லிட்டு இருப்பேன். நீங்க அப்படிப்பட்ட ஒரு படம் கொடுத்துருக்கனால இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு. பாதுகாப்பு இல்லைன்னா இங்க வந்து என்னன்னா, சில ஜெண்டர் பயாஸ்லாம் இருக்கு. ஒரு பொண்ணு 10 மணிக்கு மேலே வரக்கூடாது, 11 மணிக்கு மேலே வரக்கூடாதுன்னு, அதெல்லாம் நான் தவிர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் அந்த லைன்லேயே நான் வச்சிருப்பேன் படத்தில். இங்கே ஒரு பொண்ணு 10:30 மணிக்கு வருதுன்னா நீங்கள் போய் கூப்பிட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு டைலாக் வச்சிருப்பேன். இன்னொரு பொண்ணு பேசுவோம், நீங்கள் எதுக்கு ஆண் பெண் பாகுபாடு பார்க்குறீங்க? ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான், ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. பெண்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். அன் டைமில் வெளியே போயிட்டு வர பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டிலே இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, துணிச்சலோடு இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் இந்த படத்தில் வர பிரச்சனைகள் மாதிரி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுக்காக இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி டேரக்டர் அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லோரும் பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.